அன்பான சகோதரிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பவுச் தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாங்க. பென்சில் பவுச் போடுறதுக்கு இங்கே பாருங்கள், இந்த ஷேப் வந்து மேலேருந்து கீழே வந்து சர்க்கிள் மாதிரி இருக்கிற மாதிரி மாடல் தைச்சிருக்கிறேன். கீழே வந்து அதாவது இது வந்து நான் டபுள் கலர் துணி கொடுத்துருக்குறேன் டிசைன் வர மாதிரி. நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்க கிளாத் வச்சு தைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே சைடு தையல், இங்கே வந்து இப்படி நீட்டாக இருக்கிற தையல் மாதிரி இருக்கும். இங்கே சும்மா பிடிக்கிறதுக்கான இது வச்சுருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இதை வச்சுக்கலாம். இது ரெண்டு சைடுமே வந்து கீழே பாருங்கள், இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்து வீட்டு குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. சும்மா வேஸ்ட்டு கிளாத்து தான், ஒரு சும்மா இது அவ்வளோ நீட்டு பிட்டு இருந்தால் போதும். நீங்கள் கண்டிப்பாக இது சீக்கிரமாக தச்சு முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நானே வந்து இவ்வளோ இதுவே வந்து கம்மியாக போட்டு வச்சுருக்கிறேன். இன்னும் நிறைய வந்து வைக்கலாம் இதுக்குள்ளார. இங்கே பாருங்கள், ரொம்ப கேப்பும் நிறைய இருக்கும், தாராளமாக இடம் இருக்கும். இது வந்து நான் பென்சில் பவுச்சுக்குன்னு யூஸ் பண்ணுற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து இது உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் கூட பவுச்சாகவே யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருளெல்லாம் எதனா முக்கியமான பொருளை போட்டு ஞாபகமாக எங்கேயாவது வைக்காமல் ஞாபகமாக இருக்கணுன்றதுக்காக இதில் போட்டு நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாடலை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் ரெண்டு கலரில் எடுத்திருக்கேன், நீங்கள் ஒரே துணியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து செலவுன்னு பார்த்தா எந்த செலவுமே இல்லை. ஆனால் இது வந்து விற்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய ரேட்டு விற்கிறாங்க வெளியில். உங்களுக்கு இந்த ஜிப்போட செலவு மட்டும்தான், மீதி இது எல்லாமே வந்து நான் லைனிங் கிளாத்து தான் வந்து இது கொடுத்துருக்குறேன். இது நார்மல் ஷர்ட்டு துணியோட ஒரு பிட்டு தான் இது. உங்ககிட்ட இருக்கிற வேஸ்ட் கிளாத்து வச்சு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது உங்களுக்கு. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த பவுச் தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான அளவுலாம் பார்த்துக்கலாங்க, 7.5x7. இதில் வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க, ஒரு பீஸ் மட்டும் டிசைன் பீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ப்ளைன் பீஸு, இதோட இது ஜாயின் பண்ணுற பீஸ் தான். 7x3 இதில் வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரே நீட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து 10x7 இதில் வந்து ரெண்டு ப்ளைன் எடுத்துக்கோங்க. ரெண்டு ப்ளைனு, ஒரு கேன்வாஸு இல்லைன்னா ரப்பர் ஷீட்டு, அப்படி இல்லைன்னா ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஜிப்பு, 9 இன்ச்சில் ஒரே ஒரு ஜிப்பு எடுத்துக்கோங்க. இது வந்து 1.5 இன்ச்சுக்கு 1 இது 1.5, இது 1 இன்ச்சு அளவுக்கு வந்து இது எடுத்துக்கோங்க. 3 ப்ளைன் எடுத்துக்கோங்க. டிசைன் பீஸ் வந்து 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து எப்படி தைக்கிறதுன்றது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 7x3 அடுத்தது இது 7.5x7 இப்போ வந்து இந்த 7 இருக்கிற பீஸு வந்து இதோட இப்படி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இதை திருப்பிக்கோங்க, இப்படி திருப்பி விட்டுட்டு நல்லா நெகத்தால் கீறி விட்டுடுங்க. இந்த மாதிரி கீறி விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து 10x7 எடுத்துக்கோங்க. 10x7 ஒரு ப்ளைன் பீஸ் மட்டும் எடுத்து வச்சுடுங்க. இப்போ ஒரு ப்ளைன் எடுத்து வச்சுடுங்க. அதுக்கடுத்து வந்து கேன்வாஸு மெயின் அது ப்ளைன் பீஸ் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் வந்து இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. இது வந்து இப்படி திருப்பி கேன்வாஸ் மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. மேலே வர மாதிரி வச்சுட்டு 4 சைடும் வந்து இது அப்படியே வச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து இதில் வந்து ஒரு டிசைன் பீஸும் ஒரு ப்ளைன் பீஸும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இது எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸும் வந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுடுங்க. இதில் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்யுங்க, இதில் வந்து சென்டர் மார்க் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பிசுரை மடித்து விட்டுக்கோங்க. இந்த பக்கம் பிசுறையும் இப்படி மடித்து விட்டுக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி இப்படி பண்ணி தையல் போட்டுக்கோங்க.
இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு பீஸுமே வந்து மடித்து விட்டு சின்னதாக வந்து தையல் போட்டிருக்கிறேன். இதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து விட்டுட்டு இந்த சென்ட்ரு மார்க் போட்டிருக்கீங்களா, இந்த சென்ட்ரு மார்க்கில் வந்து ரஃப் அடிச்சுக்கோங்க. அதேமாரி இதையும் வந்து இப்படி மடித்து விட்டுட்டு இந்த சென்டரில் மார்க்கில் வச்சு ரஃப் அடிச்சு விட்டுடுங்க. இது வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் வச்சுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அதுக்கடுத்து 9 இன்ச் ஸ்ட்ரிப்பு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது வந்து பிசுறை வந்து இப்படி மடித்து விட்டுக்கோங்க. இந்த பக்கம் பிசுறையும் வந்து இப்படி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு இந்த பீஸை இதுக்குள்ளார வந்து வச்சு தைக்கணும். இது நல்லா நெகத்தால் கீறி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா நெகத்தால் கீறி விட்டுட்டு இந்த பீஸை வந்து சிப்பு எடுத்துக்கோங்க. மேல் சைடு பக்கமாக வச்சுக்கோங்க. இந்த பிசுறை வந்து மடித்து விட்டுக்கோங்க. இது கரன்றதுனால் மடிக்கத்தால் இருந்தாலும் வந்து நானும் மடித்து விட்டுருக்கலாம். இது வந்து ஒரு தையல் போட்டு விட்டுடுங்க. இப்போ பாருங்கள் இது வந்து மடித்து விட்டு தச்சு விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து இந்த பீஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு பீஸ் வந்து மேல் பக்கம் வைக்கிற பீஸ் டிசைன் பீஸாக எடுத்துக்கோங்க. இது வந்து இப்படி உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. அடுத்தது கீழே வைக்கிறது பீஸ் வந்து பிளைன் பீஸாக வச்சுக்கோங்க. இதை தையல் போட்டுடுங்க. இப்போ பாருங்கள் இது வந்து தையல் போட்டாச்சு. இந்த பீஸை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து அதாவது இந்த பிளைன் பீஸ் வச்சதை வந்து இந்த பிளைன் பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. டிசைன் பீஸு டிசைன் பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பி விட்டு அளவு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. மேல் பக்கம் கீழ் பக்கமும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இது கரெக்டாக வச்சுன்னு ஜிப்பு வந்து உள் பக்கமாக திருப்பி விட்டுடுங்க. இப்போ பிளைன் பீஸ் ஒன்று எடுத்து வச்சிருந்தீங்களா, 10 கேழு, இது பிளைன் பீஸ் ஒன்று எடுத்துடுங்க. இது வந்து இது மேலே வச்சு இப்படி தையல் போட்டு விட்டுடுங்க. இப்போ பாருங்கள் தையல் போட்டு விட்டாச்சு. இதை இப்படி திருப்பி விட்டுடுங்க. இந்த ஜிப்பை மட்டும் எடுங்க. இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த ரெண்டு துணியை வந்து இப்படி சேர்த்து விட்டு மேலே வந்து படிமன் தையல் போட்டுடுங்க. இங்கே பாருங்க. இப்போ பாருங்க மேலே படிமன் தையல் போட்டு விட்டாச்சு. இந்த ரன்னர் வந்து இந்த சைடு அப்படி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த ஒரு மேல் பீஸ் மட்டும் இப்படி வச்சு தையல் போட்டு விடுங்க. இப்போ பாருங்கள் இது வந்து தையல் போட்டு விட்டாச்சு. அதுக்கடுத்து இந்த பீஸை திருப்பிக்கோங்க. இந்த பக்கமாக வச்சுக்கோங்க. இது வந்து தையல் போடும்போது கொஞ்சம் தூரம் வந்து ஓப்பன் விட்டுக்கோங்க. இது மாதிரி ஓப்பன் விட்டுட்டு இங்கேயும் இங்கேயும் தையல் போட்டு விட்டுடுங்க. இப்போ பாருங்கள் இதுலேருந்து இந்தாண்ட சைடும் இதுலேருந்து இந்தாண்ட சைடும் வந்து தையல் போட்டு விட்டாச்சு. இங்கே பாருங்கள் ஓப்பன் வந்து விட்டுருக்குறேன். அதுக்கடுத்து வந்து ஒரு பக்கம் வந்து இந்த டிசைன் இருக்கும். இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் டிசைனு, இன்னொரு பக்கம் வந்து பிளைன் இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த டிசைன் சைடு வந்து கரெக்டாக வந்து சென்ட்ரு, அதாவது இந்த தையலுக்கும் இந்த சென்ட்ரு இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டருக்கும் வந்து இப்படி வச்சு இப்படி நல்லா கரெக்டாக வந்து இப்படி நீக்கி விட்டுக்கோங்க. கரெக்டாக சென்ட்ரு, இந்த தையல் சென்ட்ரு, இந்த தையல் சென்ட்ரு இப்படி மடித்து பாருங்கள். இப்படி மடித்து பார்த்து கரெக்டாக இந்த ரெண்டு அளவும் வந்து கரெக்டாக இருக்கான்னு கூட செக் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கடுத்து வந்து இந்த பிளைன் பீஸ் அதே மாதிரி இது வந்து இப்படி நீக்கி விட்டுடுங்க. இப்படி நீக்கி விட்டுட்டு இதனோட இப்படி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக வந்து அதே சேம் அளவுக்கு சென்ட்ரு வர மாதிரி கரெக்டாக வந்து இதை இப்படி நீக்கி விடுங்க. அதாவது இந்த பிளைன் பீஸ் வந்து இப்படி நல்லா கரெக்டாக இதனுடைய மடித்து விட்டுடுங்க. மடித்து விட்டுட்டு தையல் போட்டுடுங்க. ரஃப் அடித்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த பீஸை வந்து அப்படியே வந்து தையல் போட்டு விட்டுட்டேன்.
அதுக்கடுத்து இந்த பக்கத்தில் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் பாருங்கள், ப்ளைன் பீஸு, இது வந்து ப்ளைன் பீஸ் வரும். அடுத்தது இது பாருங்கள், இது வச்ச சைடு வந்து ப்ளைனு. இப்போ இது என்ன செய்யுங்க, கரெக்டாக வந்து இந்த தையல் இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டர் தையல் கரெக்டாக வந்து இந்த சென்டருக்கு வந்து இந்த நாட் வச்சுருக்கீங்க பாருங்கள், அது வந்து இந்த பீஸ் வந்து இப்படி நீட்டாக்கிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ரெண்டு இது சேர்த்து மடித்து வச்சோம், இப்போ வந்து இந்த ப்ளைன் பீஸு தனியாகவும் இந்த பீஸு வந்து தனியாகவும் வந்து இப்போ தைக்க போகிறோம். நீட்டாக வந்து தையல் போட்டு வைக்கணுங்க. இங்கே பாருங்கள், இந்த ப்ளைன் பீஸ் வந்து டபுளாக மடித்து இந்த பக்கம் விட்டுருக்குறேன். இது வந்து இப்போ கேனவாஸ் சைடு டபுளாக மடித்து நீட்டாக வந்து தையல் போட்டிருக்குறோம். இது வந்து இது ரெண்டுத்தையும் வந்து, அதாவது சென்டர் தையல் இருக்கிறீங்களா, இந்த ரெண்டு சென்டர் தையல் வந்து பாக்ஸ் டைப்பு மாதிரி, அதாவது பாக்ஸ் ஃப்ளீட் வைப்பீங்களா அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இது ரெண்டுத்தையும் சேர்த்து தையல் போட்டிருக்குறோம். ஒரு பக்கம் நீட்டாகவும் ஒரு பக்கம் இந்த மாதிரியும் தையல் போடணும். இது வந்து நீங்கள் டிசைன் வந்து எந்த சைடு வேணாலும் விருப்பப்பட்ட மாதிரி வச்சுக்கலாம். நான் க்ரீன் சைடு வந்து, க்ரீன் சைடு நீட்டாகவும் டிசைன் சைடு வந்து பாக்ஸ் மாதிரியும் வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து இங்கே ஓப்பன் விட்டுருக்கீங்க இல்லையா, இந்த ஓப்பன் சைடில் இந்த ஜிப்பு இருக்குது பாருங்கள், இந்த ஜிப்பு வந்து இப்படி தள்ளி விட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்படி ஓப்பன் பண்ணி இது எல்லா துணியும் வந்து சேர்த்து இப்படி திருப்பிடுங்க. இப்போ பாருங்கள் திருப்பி விட்டாச்சு. இது பாருங்கள், ஒரு சைடு இந்த மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து இங்கே ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஓப்பன் சைடு இந்த பிசுரை வந்து மடித்து விட்டுடுங்க. இப்படி மடித்து விட்டுட்டு மேலே வந்து படிமான் தையல் போட்டாலும் போடுங்க, இல்லைன்னா உள்ளே மட்டும் அந்த பிசுரை மடித்து விட்டது கையில் கூட எம்மிங் பண்ணிக்கலாம், நீங்கள் உங்கள் விருப்பப்படி செய்யுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து படிமான் தையல் போட்டு விட்டுட்டேன். இந்த பிசுரை வந்து இந்த ஓப்பன் வந்து மடித்து விட்டாச்சு, மேலே வந்து படிமான் தையலும் முடிஞ்சிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் பவுச் ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ வந்து இந்த மாடல் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக நான் இதை தச்சிருந்தேன், சும்மா வேஸ்ட் கிளாத்தில் எதனா ஒன்று தச்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி மாடல் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாடல் வந்து தச்சு கொடுங்க. இங்கே பாருங்கள், கீழே வந்து நல்லா பாக்ஸ் டைப் மாதிரி ரொம்ப அப்படியே சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா உள்ளே வந்து ஃப்ரீயாக தாராளமாக இடம் இருக்கும். இது வந்து நான் டபுள் கலர் வர மாதிரி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற கிளாத் வச்சு கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும் நம்புகிறேன். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நன்றிகள் கோடி.